வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, இதயத்தில் ஒரு யுத்தம். எழுதியவர் நித்யா கார்த்திகன். அத்தியாயம் 8. மாலை 6 மணிக்கு சூர்யா அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தாள். அவள் அவளுக்கு கிடைத்த அதீத மரியாதையில் களைத்து போயிருந்தாள். அதிபுத்திசாலியான சூர்யாவிற்கே சந்தேகம் வந்துவிட்டது. என்ன, பாக்குறவையெல்லாம் இப்படி கும்பிடு போடுறானுங்களே, நம்மளை யாருன்னு நினைச்சு இந்த குணி குணியறானுங்க. ஒருவேளை நம்மள மாதிரி தெளிவாகவும் தைரியமாகவும் பேசுற பொண்ணுங்களை பார்த்துருக்கவே மாட்டானுங்களோ என்று ஏதேதோ சிந்தனை செய்து கொண்டே வெளியே வந்தவளின் கண்ணில் தீரஜ் பிரசாத்தின் கார்பட்டது. ஹே, சொன்ன மாதிரியே நம்மள பிக்கப் பண்ண வந்துட்டானே இவன் என்று நினைத்து கொண்டு வேகமாக காரை நோக்கி ஓடினாள். சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே, வெரி குட் என்று சொல்லிக்கொண்டே காரின் கதவை திறந்து அவன் அருகில் அமர்ந்தாள். வெரி குட் எல்லாம் நீயே வச்சுக்கோ, உன் பேர் என்ன அத முதல்ல சொல்லு. பேரும் தெரியாம ஊரும் தெரியாம உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். ஹலோ, என்னை யாராலையும் அவ்வளவு சுலபமா தூக்க முடியாது, ஏன்னா நான் சூர்யா. ஹா ஹா, அவள் ஜோக்கடித்து விட்டாளாம். அவள் அடித்த ஜோக்கிற்கு சிரிக்கவில்லை என்றாலும் அவள் சிரித்த சிரிப்பை பார்த்து தீரஜ் பிரசாத்திற்கு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆமா, என்னோட பேர் கேட்டீங்களே, உங்க பேர் என்ன? தீரஜ். நைஸ் நேம். உன்னை வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள இனி இந்த ஃபார்மாலிட்டிஸ் வேண்டான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா தீரஜ், எனக்கும் உன்னை வாங்க போங்கன்னு நீட்டி முழக்கி கூப்பிட கஷ்டமா தான் இருக்கு. நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, நமக்குள்ள இனி என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அவள் அதீதமாக உரிமை எடுத்துக்கொள்ள, என்னது டாவா என்று அவன் வாயை பிளந்தான். என்னடா இதுக்கு போய் இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கற? ஹே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நான் உன்னை விட 5-6 வயசாவது பெரியவனா இருப்பேன். அவன் கிட்டத்தட்ட கெஞ்சினான். அதனால என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜம் அப்பா, அவள் பாவனையுடன் சொன்னாள். அவளுடைய பதிலை கேட்டு ஆளானப்பட்ட தீரஜ் பிரசாதே அடுத்து என்ன பேசி அவளை சமாளித்து அவளிடமிருந்து மரியாதையை பெறுவது என்று தெரியாமல் விழித்தான். என்னடா பேச்ச காணோம். கவனமாக கார் ஓட்டிக் கொண்டிருந்த தீரஜ் சூர்யாவின் என்னடாவை கேட்டதும் சட்டென திரும்பி பார்த்தான். அவனை ஆதிக்கம் செய்வது போல் யாரும் அவனிடம் பேசிவிட முடியாது. ஆனால் இன்று தலையில் அடித்தது போல் அவள் அவனை பெயர் சொல்லி டா போட்டு அழைக்கிறாள். அவன் அதை ரசிக்கிறான். இங்கிருந்துடி இவ்வளவு பேச கத்துக்கிட்ட, வாய மூடவே மாட்டியா? நீ மட்டும் என்ன வடநாட்டுக்காரனா இருந்துகிட்ட தமிழ் இந்த போடு போடுற, நான் பேசக்கூடாதா? என் அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, என் அப்பா மட்டும்தான் வடநாடு, அதனால எனக்கு தமிழ் தெரியறதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. ஓ, உங்க அப்பா அம்மா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்களா? சூப்பர்டா, நீ எப்படி? நானும் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மனதில் நினைத்து கொண்டான். டேய், என்னடா கனவு? ஹா, கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு குட்டி பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சேன். காரை சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் நிறுத்து, தப்பிச்சிடலாம். அவளுடைய பேச்சு தீரஜ் பிரசாத்தை உற்சாகப்படுத்தியது. உங்க அப்பா என்ன பண்றாரு? அவன் அவளுடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினான். அவர் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் ஆபீசர், சூர்யா பெருமையாக சொன்னாள். ஹோ, வெரி குட். என்னவா இருந்தாரு? அவன் ஆர்வமாக கேட்டான். கான்ஸ்டபிள். அப்போதும் அவருடைய பெருமைக்கு எந்த குறையும் இல்லை. ஓ, தீரஜ் பிரசாத்தின் இந்த ஓ கொஞ்சம் நீட்டமாக வந்தது. உங்க அப்பா என்ன பண்றாரு? அவனுடைய ஓவில் இருந்த நக்கலை கண்டுபிடிக்காமல் அவனை கேள்வி கேட்டாள். அவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ இல்ல. ஒரு விபத்துல அப்பா அம்மா ரெண்டு பேருமே போயிட்டாங்க. ஓ, சாரி தீரஜ். இப்போ நீ அவரோட பிசினஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? கார் எல்லாம் நல்லா ஓடுதா? கார் நல்லா ஓடுதாவா? அவன் புரியாமல் கேட்டான். ஆமா, நீ டிராவல்ஸ் தானே நடத்துற? ஆமா, அவன் தட்டு தடுமாறி பதில் சொன்னான். மாச கடைசியில என்ன நீ ஆபீஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு பணம் செட்டில் பண்ணிடுறேன். ஆட்டோவுக்கு கொடுக்கறதை விட 100 ரூபா அதிகமா தரேன், வச்சுக்கோ. அவள் பெருமையுடன் சொன்னாள். 100 ரூபா அதிகமா கொடுக்க போறியா? நீ ரொம்ப நல்லவ சூர்யா. ஆமா, நான் டிராவல்ஸ் நடத்துறேன்னு எப்படி கண்டுபிடிச்ச?
சும்மா ஆட்டோல போய்கிட்டு இருந்தவள ஃப்ரெண்டு பிடிச்சி கஸ்டமர் ஆக்கிட்டியே, உன்னோட பிசினஸ் டாக்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் அவனை பாராட்டினாள். புத்தம் போது ஜாகுவார் கார டிராவல்ஸ் பிசினஸ்க்கு யூஸ் பண்ண முதல் ஆள் நான் தானா? அவன் அவளுடைய புத்திசாலித்தனத்தை நினைத்து சிரித்து கொண்டான். தேங்க்ஸ், ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணிருக்க. ஹா, என்னோட கெஸ்ஸிங் தப்பாக முடியுமா? அது எப்படி தப்பாகும் சூர்யா? நீதான் மகா புத்திசாலியாச்சே. அது உனக்கு தெரிஞ்சு போச்சா? வேற யாருக்கு தெரிஞ்சிடுச்சு? அவன் சந்தேகமாக கேட்டான். அதை ஏன் கேக்குற? ஆபீஸ்ல நான் ஜாயின் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என்னோட திறமை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க, யாருமே சகஜமா பேச மாட்டேங்கிறாங்க. என்னோட திறமைய இனிமே கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னதான் நம்ம பெரிய அறிவாளியா இருந்தாலும் மத்தவங்க நம்மளோட ஃப்ரீயா பழகணும் பாரு, அதுக்காகத்தான். அவள் ரகசியம் பேசுவது போல் அவன் காதோரம் சென்று கிசுகிசுப்பாக பேசினாள். அவள் பேசிய ரகசிய பேச்சில் அவனுக்கு மூச்சை முட்டிவிட்டது. இன்று இதற்கு மேல் தாங்காது என்று நினைத்தவன் வண்டியை வேகமெடுத்து அடுத்த 5வது நிமிடம் அவளுடைய விடுதியின் முன் நிறுத்தினான். மாஃபியா தலைவனை போல் தனக்கென்று ஒரு பெரிய குழுவை வைத்துக் கொண்டு மதுரா மாவட்டத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் ஆட்டிப்படைக்கும் தீரஜ் பிரசாத் சூர்யாவிற்கு காலையும் மாலையும் டிரைவர் வேலை பார்த்தான். அதையும் அவன் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செய்தான். மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய முக்கிய தொழிலான கிருஷ்ணா கெமிக்கல்ஸை எட்டி பார்ப்பவன் இப்போதெல்லாம் தினமும் கிருஷ்ணா கெமிக்கல்ஸே கதி என்று இருக்கிறான். இந்த மாயம் நிகழ காரணமாக இருந்த சூர்யாவோ அதை உணராமல் அவனுடன் சகஜமாக பழகி கொண்டிருந்தாள். அன்று இரவு தீரஜ் பிரசாத்திற்கு உறக்கம் பிடிக்கவில்லை. அவன் காதோறும் சூர்யா பேசிய ரகசியம் கிசுகிசுப்பாக அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த அனுபவம் தந்த மயக்கம் அவனை உறங்க விடாமல் துரத்தியது. 12 மணிக்கு அவனது அறையோடு ஒட்டியிருக்கும் பால்கனியில் கூடை ஊஞ்சலில் அமர்ந்து சோடியம் விளக்கு வெளிச்சத்தில் தோட்டத்து பூக்களை ரசிக்க முயன்றான். தோட்டத்து பூக்கள் எல்லாம் சூர்யாவாக மாறி அவனை பார்த்து சிரித்தது, முறைத்தது, போடா என்றது, வாடா என்றது, கண் சிமிட்டியது, உதட்டை சுழித்து அழகு காட்டியது, என்னென்னவோ செய்தது. சூர்யா, சூர்யா, சூர்யா சத்தமாகவே அவள் பெயரை சொல்லி புலம்பினான். அவனுடைய புலம்பல் ஒலி அந்த அறைக்குள்ளேயே காற்றில் கரைந்து மறைந்தது. இதயத்தில் ஒரு யுத்தம். 8 நிறைவடைந்தது. இந்த கதைய உங்களுக்கு உடனே முழுசா படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். கீழே சகாப்தம் இணையதளத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கதையை முழுசா படிச்சவங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட விமர்சனங்களை சொல்லலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.